முட்டகவால் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன், அதுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஏலக்காய் 3 ஏலக்காய், கராம்பு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை 3 எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளிக்காய் 3 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். பச்சை வாசனை பூ மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்குவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்க விடுவோம். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மூடி போட்டு நல்லா வதக்க விடுவோம். நான் இதுக்கு தேங்காய் 1/2 கப்பு தேங்காய் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச தேங்காவை குழம்பு கொதித்ததும் அதோடு சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் உரலில் தான் இடித்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நாங்கள் முட்டை ஒன்றா உடச்சி ஊற்றிக்குவோம். பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். ரெண்டு வட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.